நிஜம் டிவி நேயர்களே, கிறிஸ்துமஸ் தினத்தன்று நமது நிஜம் டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு காலமே நீ எழுந்து, காலை 6:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்கள், கிறிஸ்து பிறப்பின் செய்தியை கூறும் பாடல்களை கண்டு மகிழுங்கள். காலை 7 மணிக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், தேவ ஊழியர்களின் வாழ்த்து செய்தி உங்களுக்காக. எல்லோருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். காலை 8 மணிக்கு நிஜம் கிறிஸ்துமஸ் பெஸ்டா. காலை 8:30 மணிக்கு வெளியே போற வேலை இருக்குன்னு சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் சிறப்பு நாடகம் பிரியம். ரூபன் சார், காலை 9 மணிக்கு கொயர் காம்படிஷன் பகுதி 1, நிஜம் டிவி நடத்திய பிரம்மாண்டமான 2வது கொயர் காம்படிஷன். காலை 10:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு நாடகம் நீலம். சேர விடுங்க அம்மா, நான் இந்த முறை டீம்ல எப்படியும் விளையாடும். காலை 11 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனை, பரமத்தோப்பு கிறிஸ்தவ ஆராதனை மையத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. மதியம் 1 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்கள், இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே. மதியம் 1:30 மணிக்கு கொயர் காம்படிஷன் பகுதி 2, நிஜம் டிவி நடத்திய 2வது பிரம்மாண்டமான கொயர் காம்படிஷன். பிற்பகல் 3 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு திரைப்படம். அந்தந்த நேரம் தான் சந்தோஷத்தை கொடுக்குற வழிய, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லடா. மாலை 4 மணிக்கு சிறப்பு வேதாகம கேள்வி நேரம் நேரடி ஒளிபரப்பு. பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். ஹலோ. மாலை 4:30 மணிக்கு நிஜம் கிறிஸ்துமஸ் பெஸ்தா பகுதி 2. மாலை 5 மணிக்கு சிறுவர்களுக்கான சின்ன இதயம் இயேசுவுக்கு நேரடி ஒளிபரப்பு. சின்ன பிள்ளைங்கன்னா இயேசை பார்க்க ரொம்ப பிடிக்கும். மாலை 5:30 மணிக்கு நீங்கள் கேட்ட பாடல் நேரடி ஒளிபரப்பு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு நாடகம் முதல் கிறிஸ்துமஸ். இரவு 7:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்கள். இரவு 8 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு நாடகம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மாதமா ஓம் கூட அந்த ஜெயிலுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும். இரவு 8:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தி. இரவு 9 மணிக்கு நிஜம் டிவி நடத்திய பிரம்மாண்டமான 2வது கொயர் காம்படிஷன் மறு ஒளிபரப்பு. நேயர்களே, நிஜம் டிவியின் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். கிறிஸ்து பிறந்த திருநாளாம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று உங்கள் இல்லங்களில் சந்தோஷமும் சமாதானமும் நிறையட்டும்.